Hey guys, welcome to Scooby Video. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேனா Scooby மீன் சாப்பிடலாமா? I mean மீன் பக் சாப்பிடலாமா? ஐயோ. இப்போ கரெக்ட்டா சொல்லிறேன். பக் மீனை சாப்பிடலாமா சாப்பிட கூடாதா? முள்ளு குத்துமா குத்தாதா? salt போடணுமா போட கூடாதா? இது எல்லாத்துக்கான ஆன்சரும் இந்த வீடியோக்குள்ள தான் இருக்கு. சோ வீடியோவை skip பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பாயிண்டான மீன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, பக் வந்து கண்டிப்பாக மீன் சாப்பிடலாம். ஸோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பக்குக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக முடி கொட்டணும்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒமேகா ஃபேட்டி ஆசிட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து இதில் எக்கச்சக்கச்சக்கமாக இருக்குது. அதனால நீங்கள் தாராளமாக இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் உங்கள் பக்குக்கு கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது. அதனால் இதுவும் உங்கள் டாக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பக்குக்கு வந்து ஃபிஷ் கொடுங்க. எது சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், நீங்கள் அதிகமாக மெர்குரி இருக்கிற ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு ஃபிஷ் பாருங்கள், இதில் வந்து நிறைய மெர்குரி அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து உங்கள் டாகுக்கும் ரொம்ப டேஞ்சர் ஆகலாம். அதனால் ஃபிஷ் வந்து நீங்கள் மெர்குரி கம்மியாக இருக்கிறத கொடுங்க. நம்மளே வந்து மெர்குரி கம்மியாக இருக்கிறத தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் டாகுக்கும் மெர்குரி கம்மியாக இருக்கிற ஃபிஷ்ஷாக பார்த்து கொடுங்க. ஆக்சுவலாக ஸ்கூபிக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு ஃபிஷ் கொடுக்க போகிறேனே, இதுக்கு முன்னாடி நான் கொடுத்ததில்லை. நீங்கள் உங்கள் பக்குக்கு ஃபிஷ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவர் சாப்பிட போகிறாரு, என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். செகண்ட், உப்பு போடலாமா போடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உப்பு காரம் போடுங்க, ஆனால் உங்களோட பக்குக்கு வந்து உப்பு காரம் போடாதீங்க. பிளெயினாக செஞ்சு கொடுங்க. உப்பு காரம் போடுறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்டமக் அப்செட் ஆகும், இதனால் கொஞ்சம் அவங்களுக்கு வயிறு கஷ்டப்படும். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட உப்பும் காரமும் சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க. ஓகே, நான் இப்போ ப்ரிப்ரேஷன் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பெட்டோட ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளது போட்டிங்கன்னா எண்ணெய் காரம் உப்பு எல்லாம் வந்து அதுலேயே இருக்கும். ஸோ அதுவும் அப்படியே ஏறிக்கும் உங்கள் அந்த ஃபிஷ்ஷில். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களது போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே வெந்துடும் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. குழம்புல இருக்கிறத ஈஸியாக வாஷ் பண்ணி கொடுத்துடலாம்னு நினைக்காதீங்க. அதில் வந்து அதில் உப்பு காரம் எல்லாம் இறங்கிடும் ஃபிஷ்க்குள்ளே, அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சால்ட் பெப்பர் எதுவுமே போடாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர். இதையே நீங்கள் ஏர் ஃப்ரையரில் எதில் வேணால் பண்ணுங்கள், ஆனால் வந்து காரம் உப்பு சேர்க்காமல் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஸ்கூபி, ஃபிஷ் ரெடி. இந்தாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் விட்டல, முள்ளு குத்துமா குத்தாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முள்ளு குத்திடும். அதனால் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷில் இருக்க முள்ளை எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் பெட்க்கு கொடுக்கணும். ஏன்னா இது நார்மல் பெட் மாதிரி கிடையாது, நார்மல் டாக் மாதிரி அவனால் மென்று சாப்பிட முடியாது. அதனால் இருக்கிற முள் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்த ஃபிஷ்ஷில் வந்து சென்டரில் தான் முள் இருக்கும், சைடில் ஒன்றோ ரெண்டோ தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் எடுத்துகிட்டு ஸ்கூபிக்கு கொடுக்க போகிறேன். சார் ஃபஸ்ட் டைமும் சாப்பிட போகிறாரு, என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்கள். அவளுக்கு சாப்பிட்றான், அவனுக்கு பிடிக்கலன்னா கீழே துப்பிடுவான். அதனால ரெடியாக இருந்தார் என் வீட்டுக்கார், ஆனால் குட் பாய் சாப்பிட்டான் அப்படின்னு நினச்சா மறுபடியும் அப்படியே முரண்டு பிடிக்கிறான். என்ன சாப்பிடாம போயிட்டா தானே பாக்குறீங்க? வருவோம் பாருங்க. இப்ப எப்படி சாப்பிடணும் மட்டும் பாருங்க.
நான் ரன்னிங்கில் சாப்பிட்டான் பார்த்தீங்களா, கடைசியாக ஒரு பீஸ் கூட விடலை, சின்ன பீஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அவனுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. நான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஒரே ஒரு பீஸ் தான் அவனுக்கு எடுத்து செஞ்சேன். நீங்களும் ஒரு பீஸ் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறமா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபிஷ் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுத்து பாருங்கள். அப்புறம் என்னங்க, சண்டே வரப்போகுது, மீன் எடுங்க, உங்கள் பக்குக்கு கொடுங்க, உங்கள் பெட்ஸ்க்கு கொடுங்க. இப்போ சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட ரெடி ஆகிட்டாரு, நம்மளும் தூக்கத்தை போட்டுருவோம். நீங்களும் உங்கள் பெட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.